அஸ்லாம் வலைக்கும் ஐ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பார்க்குக்கு வந்திருக்கேன், சாப்பாடு என்ன எடுத்துகிட்டு வந்திருக்குன்னு பார்க்கலாம். நான் பார்க்குக்கு ஏன் அடிக்கடி வரேன்னா, இப்போ பார்க்கில் ஊட்டி விட்டால் சாப்பாடு சாப்பிடுவாள், அதே மாதிரி வந்து நம்மளும் சாப்பிட்லாம். நான் வந்து எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்கேன், நானும் எங்கள் வீட்டுக்காரர் என் பொண்ணு மூணு பேரும் வருவோம் பார்க்குக்கு. அவளுக்கு சாப்பாடு வெளியில் வீட்டில் ஊட்டி விட்டால் கொஞ்சம் பார்க்கில் ஊட்டி விட்டால் அது கொஞ்சம் சாப்பிடுவோம், அதுக்காக பார்க்குக்கு எடுத்துகிட்டு வருவோம். காத்தோட்டமாக இருக்கும் அங்கே வீட்டில். அம்மா வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க, அம்மாவும் இருக்க மாட்டாங்க, அப்பாவும் இருக்க மாட்டார், நானும் பாப்பா மட்டும்தான் இருப்பேன். வீட்டுக்காரர் எப்பயாச்சும் ஒன் டைம் வந்துட்டு போவாங்க, அவ்வளோதான். இது வந்து பாப்பா வந்து சரியாக சாப்பிட மாட்டா, இங்கே வந்து ஊட்டி விட்டால் கொஞ்சம் சாப்பிடுவான்ட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வருவோம். அப்படி நாங்களும் சாப்பிடுவோம். இன்னும் கொஞ்ச நாளில் நான் என்னோடய வீட்டுக்கு போயிடுவேன், அங்கேருந்து நான் பிளாக் பண்ணுவேன். கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறமே இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். என் பொண்ணு பக்கத்தில் உட்காந்து பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டுட்ருக்கா, அது வந்து அந்த பஞ்சு மிட்டாய்க்காரங்க ஃப்ரீயாக இவளுக்கு கொடுத்தது, அதை வாங்கி வச்சுட்டு உட்காந்துருக்கா. சாப்பாடு வந்து ஊட்டி விட்டேன் வேணான்ற பஞ்சு மிட்டாய் இருக்குல்ல, சாப்பிட்டு முடிச்சுட்டு அவள் ஒரு மூன்றரைக்கா இல்லை மூணு மணிக்கு சாப்பாடு ஊட்டி விடுவேன், சாப்பிடுவான் விளையாடிக்கிட்டு. பக்கத்தில் நாய் போச்சு, சாப்பாடு போட்டேன் ஆனால் அது சாப்பிடவே இல்லை. சரி விட்டுட்டு நானே சாப்பிட்டுட்டேன், கொஞ்சமாக போட்டேன். கடைசியில் நான் ஒரு இது எடுத்திருப்பேன், அதை பாருங்கள், மிஸ் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் வந்து சாப்பாட்டை வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க, வெளியில் சாப்பிட பார்த்தோம் சரி, ஹோட்டல்லேருந்து வாங்கி சாப்பிட பார்த்து அந்தமாரிலாம் வந்து சாப்பாடை வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க. அந்தமாரி வேஸ்ட் ஆக்காமல் உங்களுக்கு சாப்பாடு அதை சாப்பிட பிடிக்கலன்னா வெளியில் டஸ்ட்பினில் எங்கேயாச்சும் கொட்டிடுங்க. ஏன்னா வெளியிலே கொட்டி வேஸ்ட் பண்ணாதீங்க. சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு ட்ரீம் கேக் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன், இது வந்து 400 நினைக்கிறேன், எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ நம்ம நார்மலாக அந்த ஜக் கேக்குன்னு சொல்லுவாங்க, கப் கேக் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதில் க்ரீம் தடவி இருக்கும், அதே டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. என்ன ஒன்று, இதில் வந்து ஒரு ஃப்ளேவர் வந்து கேக் இருக்குது, இன்னும் ரெண்டு ஃப்ளேவரில் வந்து வீப்பிங் க்ரீமில் வந்து சாக்லேட் ஃப்ளேவரும் ஒயிட் ஃப்ளேவரும் வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே வந்து அந்த சாக்லேட் கனாஸ் சொல்லுவாங்களே அது மேலே வச்சுருக்காங்க, அவ்வளோதான். இது வந்து நானே செய்வேன், என்னோடய அந்த பீட் மிஷின்லாம் வந்து அங்கே என்னோடய வீட்டில் இருக்குது. நான் ஒரு நாள் கண்டிப்பாக வந்து இந்த ட்ரீம் கேக் எப்படி செய்யறது நான் வீடியோ செஞ்சு போடுறேன். நான் ஆல்ரெடி அந்த ஜார் கேக்லாம் எனக்கு செய்ய தெரியும். இந்த ட்ரீம் கேக்கும் ஈஸி தான். என்ன ஒன்று, அந்த வீப்பிங் க்ரீம் ரெண்டு லேயர் வச்சுருக்காங்க, ஒரு லேயர் வந்து கேக் இருக்குது, இன்னொரு லேயர் மேலே வந்து சாக்லேட் இருக்குது, அவ்வளோதான். இந்த வீடியோ நான் செஞ்சு போகணுன்னா எங்கள் அம்மா வீட்டில் என்ன திங்ஸ் இருக்கோ அதை வச்சு தான் நான் சமைக்கிறேன். நிறைய பேர் வீடியோவில் கேட்டிருப்பீங்க ஏன் பாத்திரம்லாம் இப்படி இருக்குன்னு. என்னோடய வீட்டில் தான் என்னோடய திங்ஸ் எல்லாமே இருக்கும். நான் வந்து என்னென்ன சமைக்கிறேன், என்னென்ன தேவைப்படுது எல்லாம் நான் அங்கே தான் வாங்கி வச்சுக்க முடியும். அம்மா வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் நான் எமர்ஜென்சிக்கு சமைச்சு வீடியோ போடுறேன், அவ்வளோதான். நான் இந்த கேக் கண்டிப்பாக நான் செஞ்சு போடுறேன், எப்படி செய்யறதுன்னு தெரியும். கண்டிப்பாக வந்து நம்ம கடையில் வாங்குறது ஒர்த்தே கிடையாது, 400-500 சொல்கிறாங்க. ஒரு அந்த வீப்பிங் க்ரீம் தான் 150 ஆகும்னு நினைக்கிறேன். நான் ஒரு பெரிய இது பெங்களூரில் வாங்கியிருந்தேன், ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக 150 நினைக்கிறேன். இது ஒரு திங்ஸ்லாம் கொஞ்சம் மைதா மாவு அதெல்லாம் வாங்கினா ஒரு 100 ரூபீஸ் ஆகும், 250 தான் ஆகும். 250 ரூபீஸ் அவங்களுக்கு தான் லாபம், செஞ்சு விற்கிறவங்களுக்கு தான். நான் எப்படி செய்யணும் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நான் வீடியோ போடுறேன். என் பொண்ணுமே அதை சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தா, கொடுத்தேன் அவள் அந்த இதெல்லாம் வந்து சொல்லியிருந்தாள், சூப்பர் சூப்பர், நான் சொல்கிற மாரி அதேமாதிரி சொல்லியிருந்தா. வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ட்ரீம் கேக் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் 400 ரூபீஸ் அதுதான் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. இப்போ என் பொண்ணு எங்கள் வீட்டுக்காரையும் பாருங்கள், எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒரு பூ பிஸ்ட் வந்து கொடுப்பார், அது எப்படி வாங்குறான்னு நீங்களே பாருங்கள். புக்கே அவளுக்கு 2.5 தான் ஆகுது, ஆனால் டேலண்ட் அதிகம், நல்லாவே டேலண்ட்டாக இருப்பான், நல்லா பேசுவா, ஆக்டிவாக இருக்கும். இப்போ பாருங்கள் அந்த பொக்கே எப்படி வாங்குறான்ட்டு கொடுக்குறான்னு பாருங்கள், அழகாக கொடுத்து. நான் இந்த வயசில் அதுக்கு எவ்வளோ அறிவு பாருங்கள். இந்த பார்க்குக்கு வந்தாலே ஒரே விளையாட்டு தான் அவங்களுக்கு, ஏன்னா எங்கள் அம்மா வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க, ஒரே தனியாக இருக்கணும். ஹஸ்பண்டும் வந்து வேலைக்கு வெளியில் எங்கேயாச்சும் போயிடுவாங்க, போயிட்டு தான் வருவாங்க, அதனால் அவள் விளையாடுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்கன்ட்டு அவளுக்கு வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க. இங்கே பார்க்குக்கு கூட்டு வரும், சாப்பாடெலாம் எப்படி இறச்சி வேஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். தயவு செஞ்சு சாப்பாடு சாப்பிட பிடிக்கலன்னா நல்லா இல்லைனா டஸ்ட்பினில் போட்டுருங்க. இதுமாரி வர வழியில் இந்தமாரி போட்டு வச்சு அந்த காலில் மிதிப்படுது இல்லைங்களா, அந்த தப்பை யாருமே செய்யாதீங்க.